அமெரிக்காவில் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு திட்டம் வைத்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்களை ஒரு ஒரு வகுப்பில் இருக்க மாணவர்களை மூன்று வகையா பிரித்தார்கள். ரொம்ப விஷயம் அறிந்த மாணவர்கள் கிளாஸ் ஏ ஸ்டூடெண்ட், அடுத்தது கிளாஸ் பி, மத்தியமாக அவர்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பின்தங்கியவர்கள் என்று மூன்று விதமா பிரித்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த பின்தங்கியவர்கள் என்று யாரை பிரிக்கிறோமோ அவர்களுக்கு அதிகமாக இன்னும் டியூஷன் கோச்சிங் எல்லாம் கொடுத்து அவர்களை இன்னும் மேல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தோட மிக நேர்த்தியான மாணவர்கள், நடுத்தரமான மாணவர்கள், பின்தங்கிய மாணவர்கள் என்று பள்ளிக்கூடத்தில் பிரிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு அடுத்த ரெண்டு மூணு பரீட்சைகள் என்ன ஆச்சுன்னா, யாரு மிக நேர்த்தியான முன்னுக்கு வந்த மாணவர்கள் என்று நினைத்தார்களோ, யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்கள் இன்னும் அதிகமாக மார்க் வாங்க ஆரம்பித்தார்கள். யார மத்தியதர மாணவர்கள் என்று கூறினார்களோ அவர்கள் அதே போல இருந்தார்கள். யார பின்னங்கியவர்கள் என்று அவர்கள் பிரிக்கப்பட்டார்களோ அவர்கள் மார்க் குறைய ஆரம்பித்தது. காரணம் என்னென்றால், பின்தங்கியவன் என்று கூறிய உடனே அவனுக்கு தன்னம்பிக்கை போய்விட்டது. தன்னம்பிக்கை போன பிறகு எத்தனை மணி நேரம் படித்தாலும் பரீட்சையில மார்க் வாங்க முடியாது. இதத்தான் ஜாதிகளை பிரிக்கும் பொழுது நீ தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் என்று கூறியதன் மூலமாக, இது வந்து நம்ம நாடு சுதந்திரம் வந்த பிறகு ஏற்பட்ட வியாதி. 1870-75 வெள்ளைக்காரர்கள் முதல்ல பின்தங்கிய ஜாதி, கிரிமினல் ஜாதி என்று குற்றம் புரிகிற ஜாதி என்று பல ஜாதிகளை அறிவித்தார்கள். தமிழ்நாட்டிலேயே பல ஜாதிகள் குற்றம் புரிந்த ஜாதிகள் என்று அவர்கள் வந்து கிரிமினல் காஸ்ட் என்று பெயர், பின்தங்கிய ஜாதிகள் என்று பிரித்த பொழுது பல பின்தங்கிய ஜாதிகள் அரசாங்கத்துக்கு மனு கொடுத்தார்கள், நாங்கள் பின்தங்கிய ஜாதி அல்ல, எங்களுடைய பாரம்பரியத்தை பாருங்கள், எங்கள் ராமாயணத்தில் எங்களுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறது, தொல்காப்பியத்தில் எங்களுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறது, மகாபாரத்தில் எங்களுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறது, சீவக சிந்தாமணியில எங்களுடைய பெரிய மாண்டவர்கள் பெயர் இருக்கிறது, என்னை பின்தங்கியவர்கள் என்று கூறாதீர்கள் என்று கூறினார்கள். காரணம் என்னவென்றால், பின்தங்கியவர்கள் என்று கூறுவதனால ஒரு சமுதாயம் முன்னுக்கு வர முடியாது. இந்த வித்தியாசமான சிந்தனையை நம்முடைய ரங்கராஜன் அவர்கிட்ட நான் பார்த்தேன். அதற்கு பிறகுதான் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க சூழ்நிலையினால அவர் அடிக்கடி கேட்டேன், நான் உங்களுக்கு உதவி செய்வதால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, அதனால இந்த முறை கூட நேற்று போன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க உங்களுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் பண்ணுங்க, அதனால உங்க மேலையில வந்து பேசணுமா என்னங்கிறத நீங்க கொஞ்சம் யோசனை. ஆனா என் மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, நான் எந்த விதத்திலையும் அரசியல் சேர்ந்து உங்களுடைய ஓட்டம் மற்ற ஆதரவையும் எதிர்பார்க்க, இவருக்கு நேரடியா எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமோங்கிற ஒரு எண்ணத்தை யார் மனதில் யார் வேண்டுமானாலும் தூண்டிவிட முடியுமே, அதனாலதான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க சொன்னதுதான் சொன்னாங்க, அதாவது நீங்க வருவதை அவர் விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு அவங்க எல்லோருக்கும் நன்றி ஏற்பட்டிருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய பெரிய அங்கமாக இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலே தமிழ்நாடு உங்க வேளாளர்கள் பேரிலும் நம்முடைய நாடார் சமுதாயத்தின் பேரிலையும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அபிமானமும், அவர்கள் ஒரு உதாரணமான ஒரு சமூகங்களாக திகழ்கிறார்களே என்பதில் அவர்களை வெளிப்படையாக நான் கூறியிருக்கிற காலம் என்னவென்றால், சொந்த காலில் நின்று முன்னுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தை நம்மால் முன்னுக்கு வர முடியும் என்று காண்பித்த, அதாவது தாம் பின்தங்கிவிட்டோம் என்று நினைக்கிற ஒரு சமுதாயத்துக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிற சமுதாயங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பல இடங்களில் கூறியிருக்கிற, இந்த நாட்டில் மாத்திரல்ல வெளிநாட்டில் பல்கலைக்கழகங்களில் உரையாற்றுகிற ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது கூட இதெல்லாம் நான் பேசியிருக்கிற காரணம் என்னவென்றால், ஒரு சமுதாயம் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு மூன்று மிக முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று அதனுடைய பாரம்பரியம்,
அதாவது அந்த சமுதாயங்களுடைய பாரம்பரியம் அதனுடைய வரலாறு அதற்கு தெரிய வேண்டும். இரண்டாவது அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவது அதற்கு கலாச்சாரம் சார்ந்த கல்வி அவசியம். இந்த கல்வி முறை இருக்கிறத ஒரு உதவாக்கிற கல்வி முறையை நாம் வைத்துக் கொள்வதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படாது. கலாச்சாரமும் கல்வியும் இணைந்த ஒரு கல்வி முறை அவசியம். அதனாலதான் இல்லைன்னா நாம் அரசாங்கத்துல ஒரு இங்க ஒரு கல்லூரி ஆரம்பிக்க சொல்லி கோரிக்கை விடலாமே, அது நடக்கக்கூட நடக்குமே. ஆனா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய வரலாறு இதெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு கல்வி கூடம் நமக்கு தேவை. அதனால இந்த தேவேந்தர் அறக்கட்டளை இருக்கிறத அது வந்து ஏதோ பாடப்புத்தகங்களை விநியோகம் செய்து ஒரு பள்ளிக்கூடம் வகுப்புகள் நடத்தி ஒரு பிளாக் போர்டு மூலமா என்னென்ன மார்க் வாங்குவதற்கு என்னென்ன உத்திகளோ அதை மட்டும் கையாண்டால் போதாது. நம்முடைய வரலாறையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு கல்வி அரங்கமாகவும் அது இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். நான் ஒரு ஒரு சமுதாயத்துக்கும் ஏராளமாக சக்தி இருக்கிறது, அந்த சமுதாயம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில் எல்லா சமுதாயங்களையும் அரசாங்கத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பது அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், அரசாங்கம் எல்லாருடைய நோக்கமே என்னவென்றால் எந்த சமுதாயமும் அதன் சொந்தக்காரில் நின்றுவிட்டால் அது அரசியல்வாதிக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ அரசாங்கத்துக்கோ கட்டுப்படாது என்பதனால எல்லா சமுதாயத்தையும் அரசாங்கத்தையும் அரசியலையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனோபாவம், கொள்கைகள், அதற்குண்டான சட்டத்திட்டங்கள், பொருளாதார முறைகளை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த கட்சிக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால நாம் சொந்தக்காரில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு மனோபாவத்தையும் அந்த சூழ்நிலையையும் அந்த தைரியத்தையும் ஊட்டுகிற தலைமை ஒரு சமுதாயத்துக்கு தேவை. எந்த சமுதாயம் கலாச்சார ரீதியாகவும் கல்வியிலும் அதனுடைய ஆன்மீக பாணியிலும் அது பொருளாதார ரீதியாகவும் அது முன்னுக்கு வருகிறதோ அரசியலில் அதனுடைய அதிகாரத்தை யாரும் தடுக்கவே முடியாது. அரசியல் அதிகாரத்தை மாற்றம் பெற்றுவிட்ட சமுதாயங்கள் பல எனக்கு தெரியும். ஆனால் கலாச்சாரத்திலோ கல்வியிலோ பொருளாதாரத்திலோ அவர்கள் முன்னுக்கு வரவில்லை. அரசியல் அதிகாரம் கையில் இருக்கிறது, அதன் மூலமாக அந்த சமுதாயத்தில் இருக்க பல பேர் மந்திரி ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க, சொத்து பிடிச்சிருக்காங்க. எனக்கு யாரோ ஒருத்தர் கிட்ட கேட்டேன், அப்பா நினைக்கூடாது, நான் ஒரு கீழே சொன்ன பல பேருக்கு பயந்து கொண்ட ஒரு கருத்தை நான் இங்க கூறுறேன். திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி 30 ஆண்டுகள் இருந்ததுடைய பெரிய விளைவு என்ன சார்? திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர்கிட்ட கேட்டேன். அது இருக்கு சார், ஒரு 50-60,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த பல குடும்பங்களும், இது எப்படி 2 இயக்கங்கள் செய்ததோ அதை பல ஜாதி கட்சிகளும் செய்ய முடியும். ஏன் கூறுகிறேன் என்றால் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அரசியல் ரீதியாக மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்ம ஈஸ்வரன் கூறுகிறேன், ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சு கிடையாது. அவர் ஆன்மீகத்தை பத்தி பேசினார், இந்து மதத்தை பத்தி பேசினார், பாரம்பரியத்தை பத்தி பேசினார், வரலாற்றை பத்தி பேசினார், கலாச்சாரத்தை பத்தி பேசினார். இதையெல்லாம் பேசிய பிறகுதான் அவர் அரசியல் பத்தி பேசினார். இது ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சு கிடையாது, ஒரு ஆன்மீகவாதியினுடைய பேச்சு. இந்த நாட்டினுடைய இந்த நாட்டு பேரில் இருக்க பக்தியில் இருக்க பேச்சவர் என்ன கூறினார்? இந்த நாட்டில் இருக்க ஒரு ஒரு சமுதாயத்துடைய தன்னம்பிக்கை அழிச்சிட்டு சமுதாயங்களே கிடையாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி ஜாதிகளை ஒழிந்து விட்டால் இந்த நாட்டுடைய இந்து மதமே அழிந்துவிடும், நாடே இருக்க நிலவன். இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சமுதாயத்துக்கு தலைமை தேவை. உங்க சமுதாயத்துக்கு ஒரு தலைமை கிடைத்திருக்கிறது, அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு உறுதுணையாக இது போன்ற நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இருப்பார்கள், அந்த தைரியம் உங்களுக்கு தேவை. இதை பிரிக்கிறதுக்கும் முயற்சி இருக்கும், அதை நீங்க கண்டுகொள்ள வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த நீங்க கல்லூரி கட்ட வேண்டும், கோவில் கட்ட வேண்டும் என்று இருக்கிறது. இதற்கு உண்டான நிதியை நீங்க திரட்ட வேண்டும். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் கூறுகிற, நிதி திரட்டுவத மக்கள் சக்தியாகவும் மாற்ற முடியும். இந்த கன்னியாகுமரியில விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டினாங்க 1960
மூணுலேருந்து ஆரம்பிச்சு அது 72 கட்டி முடிக்கப்பட்டது. அது இந்திரா காந்தி தான் அப்ப நம்ம அப்போ ஜனாதிபதியா இருந்த டிவி கிரீசன். அப்போ அவங்க எடுத்தவங்களும் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் இது 1 கோடி ரூபாய் பணம் தேவை, இது எப்படி நாங்க இந்த பணத்தை அந்த காலத்துல 1 கோடி ரூபாங்கிறது பெரிய ஒரு தொகை. அப்போ சொன்னா, நீங்க ஒரு ஒரு வீட்லயும் போய் 1 ரூபா நீங்க வந்து நன்கொடையாக பண்ண வேண்டும். 65 லட்சம் வீட்டுக்கு போனாங்க, 65 லட்சம் வீட்டுல இருந்து 1 ரூபா அவங்க நன்கொடை கட்டாங்க. இதன் மூலமாக 65 லட்சம் குடும்பங்களுக்கு அந்த நினைவு சின்னத்துல பங்கு இருந்தது, உறவு இருந்தது, உணர்வு பூர்வமான ஒரு பக்தி ஏற்பட்டது. அதை நீங்க தேவேந்திரனுக்கு செய்ய வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணம் இப்ப நான் யார் மூலமாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து விட்டேன் என்றால் அந்த உணர்வு கொடுக்க முடியாது. நீங்க 50 லட்சம் பேரை நேரடியா சந்திச்சு ஒருத்தருக்கிட்டேன்னு 1 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய்க்கு மரியாதை என்ன 10 ரூபாய்க்கு பரவாயில்ல, 1 ரூபா தான் இப்ப 10 ரூபா இருக்கலாம். இப்போ விஜயகாரன் கூட 5 ரூபா போட்டாக்கே மாறி மாட்டான். அதனால ஒருத்தர் ஒருத்தர் கிட்டே 10 ரூபா. இது மாதிரி ஒரு 10 லட்சம் பேருக்கு நாம வந்து இந்த தொகையை நாம பெற முடியும் என்றால் ஒரு பெரிய உணர்வு பூர்வமான எழுச்சி சமுதாயத்துல ஏற்படும். இல்லைன்னா யாரோ பணம் கொடுக்கறாங்க, யாரோ கோவில் கட்டுகிறார்கள், இது என்னுடைய கோவில் என்பது அவனுக்கு அந்த கோவில் ஏற்படக்கூடிய தொடர்பு அந்த 10 ரூபாயா அதை நீங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்காக ஒரு நாள் செலவானால் கூட தேவையில்லை என்று கூறி இந்த முயற்சியை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். கிராம கிராமமாக போய் இதை செய்ய வேண்டும். இதற்காக ஒரு ரத யாத்திரை கூட செய்யலாம். எல்லா கிராமங்களுக்கும் சென்று தேவேந்திரனுக்காக 10 ரூபாய் என்கிற ஒரு பெரிய ஒரு மக்கள் எழுச்சியாக இதை செய்ய வேண்டும் என்று கூறி விடுகிறேன்.